புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்றதால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களிலும் பாரதிய ஜனதா 6 தொகுதிகளையும் கைப்பற்றிய நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை அளித்தார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர்கள் ஆளுநர் மாளிகை வந்திருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி உரிமை கோரி கடிதம் அளித்துள்ளதாகவும் அவர்கள் எந்த தேதியில் பதவியேற்க விரும்புகிறார்களோ அப்போது நேரம் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.